ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நண்பா நண்பிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா திருவானை கோயிலில் தேருங்க. இன்னைக்கு ரெண்டு தேர் வரும். இன்னைக்கு ஜம்புகேஸ்வரர் தேர், அகிலாண்டேஸ்வரி தேர். தேர் பார்த்தீங்கன்னா 5:30 இழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம், நம்ம பார்த்தீங்கன்னா 8:00 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. ஏன்னா சின்னவனுக்கு 2 நாளாக காய்ச்சங்க, உடம்பு சரியில்லை. அவனை எழுப்பி குளிப்பாட்டி கொஞ்சம் அவனை ரெடி பண்ணி கிளம்புறதுக்கு நமக்கு 8:00 ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் தேருன்றனால கரண்ட் கட்டாக அடிக்கடி ஆகிட்டே இருக்குது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரண்ட் கட் ஆகிட்டே இருக்குது. வெயில் வேறு ஆரம்பிச்சிருச்சுங்க. வீட்டில் இருக்க முடியல சரியான வெக்க. நம்ம சீக்கிரமாகவே கிளம்பலான்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆனால் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போயிட்டு தேர் ஃபங்க்ஷனை அப்படியே பிடிச்சி இழுத்து வடத்தை இழுத்து நிலையில நுப்பாட்டுறோம். என்ன கௌரி, எங்க ஒரு தேர் ஆல்ரெடி நிலையில வந்து நின்றுருக்கோம். ஆமாம், ரெண்டாவது தேர் இப்போ இழுக்க போகிறாங்க. இப்போ அகிலாண்டேஸ்வரி தேர் தான் இப்போ இழுத்து வளம் வந்துகிட்டு இருக்கோம். கௌரிக்கு இன்னைக்கு செம்ம வேட்டங்க, ஏன்னு சொல்லுங்க. சும்மாவே சின்ன சின்ன கோயில்னாவே பிரசாதன்ற பேரில் பூந்துலாடுவோம். இன்னைக்கு கோயில் தேர் சொல்ல வேணும். இதனால என்னங்க இருக்கு? இதனால என்ன அவமானமா? உன்னோட அந்த பெருந்தன்மை தான் வேற லெவல் கவி. கவர்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பாடுலாம் எனக்கு அங்கேயே கொடுத்துருவாங்க. முடிஞ்சாலும் சாப்பிடுவோம், மீதியை வாங்கி கவரில் வச்சு பேக்ல வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். மத்தியானம் லஞ்சும் ஓவர் ஆகிடும் அப்படியே. ஓகேவா? சரி ஓகேங்க, நான் கிளம்புவோம். மீதியெல்லாம் நான் வீடியோ கண்டுறேன். போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்னடா அக்கா இப்படி பேசுகிறாங்களே அப்படிலாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு எல்லாரோட மைண்ட் செட்டுமே இங்கே அப்படி தான் இருக்கும். பக்கத்துல யாரும் சமைக்க மாட்டாங்களாமா, அதை சொல்றான். ஆமா, மக்கள் பக்கத்துல பாத்தீங்கன்னா மளிகை கடையெல்லாம் எல்லாம் நிக்கிட்டிருவாங்க. ஊரே இன்னைக்கு அப்படிதான் அப்படின்றான். ஆமா, பக்கத்துல மளிகை கடையெல்லாம் பூட்டிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு யாருமே காய் வாங்க மாட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நம்ம கிளம்பி மீதி எல்லாம் வீடியோல காமிக்கலாமா? காமிக்கலாம். ஓகே, நம்ம தேர போய் முதல்ல அட்டன் பண்ணலாம். வாங்க போலாம், வாங்க போலாம். மணி ஆயிடுச்சு. கௌரி அவரோட வேலையை ஆரம்பிச்சுட்டான். கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, அதனால மோர் சாப்பிடுறான். நல்லா இருக்குடா. ஏ கௌரி, என்ன அவன்ட்ட ஊதி காமிச்சிட்டு இருக்க? பாருங்க, கும்பல்ல வேணுங்கிறான், இது வேணான்றான். இது எப்படிங்க விளையாடுவான்? விழா காலம் வந்துட்டாவே இது ஒரு தொல்லை. ஆமா, சரி அவர் போன் வந்து அதை வாங்க. அரிசித்து என்னடா போறவரை கூப்பிட்டு வச்சுடா பண்ற? ஏங்க இவனுக்கு எதுவுமே வேண்டாம். இந்தாங்க, நம்ம தேருக்கு பின்னாடிதான் போயிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இல்ல, ஏன்னா நெருப்பு மாதிரி இருக்கு முன்னாடி. ஏங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இப்பதான் ஃபர்ஸ்ட் தேரை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த நேரத்துக்கு எல்லாம் ரெண்டாவது தேர் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டைம் நட்சத்திரம் சரியில்லாதனால லேட்டா தான் இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். மணி வந்து இப்ப ஒரு எத்தனை 9 மணி இருக்குமா? 9 மணிக்கு மேல இந்த டைம்ல ரெண்டு தேரை இழுத்து முடிச்சிருப்பாங்க. செம்ம வெயில், மூஞ்சே கருப்பாயிருச்சு பாரு. ஆமா, இல்லனா மட்டும் நீங்க அப்படியே சகப்பு. பேருக்கு பின்னாடி தான் இருக்கும், காமிக்கிறேன் பாருங்க. எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சீரு சோக்குமா போயிட்டு பேரை வடத்தை இழுத்து விட்டு இப்ப வந்து மெட்டியை கணா அதை கணந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. வாங்க தேடலாம், தேர் போயிருச்சுல பின்னாடி. இந்த கும்பல்ல எப்படிங்க தேட முடியும்? சரி விடு, 200 ரூபா 300 ரூபா தானே ஒரு மெட்டி வாங்கிக்கலாம், விடுங்க. செம்ம டயர்டா இருக்கு, செம்ம வெயில் இல்ல. சரி போதும்ல, நீ தேர் இழுத்தது. ஒரு சுத்தி வரலாமா? ஒரு சுத்தி சுத்தியா லைட்டா ரெண்டு மூவ்மெண்ட் பண்ணதுக்கே டயர்ட் ஆயிட்டா. ஃபுல் மூவ்மெண்ட் அப்படின்னா
அந்த அம்மாவோட மெட்டியும் காணமா, மெட்டியும் காணமா. இல்ல வரதுக்கு மாதிரி சேஃபா இருக்கணும், சேஃபா இருக்கணும். யாரும் இங்க குறை சொல்ல முடியாது இல்ல, எல்லா பேரும் கும்பல்ல இருப்பாங்க. எதுக்கு இப்ப வாட்டர் கேன் கையில வச்சுட்டு விளையிற? ஏங்க இங்க பாருங்க, இவ்வளவு மோர் தான் வாங்கிட்டு வந்திருக்கா, ஃபுல்லா வாங்கிட்டு வர சொன்னா. மோர் வந்து குடிக்கிறதுக்கு டம்ளர் தான் கொடுப்பாங்க, வாட்டர் கேன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏங்க நானே ஒரு செலிபிரிட்டி, நான் கேட்டனா வாட்டர் கேன் என்ன அண்டாவோட கொடுத்துருவாங்க. இப்ப நான் எப்படி வாங்கிட்டு வரேன்னு பாருங்க. கௌரி வாங்கிட்டேன், வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு, வந்தா இங்க கரண்ட் இல்ல, அதுக்கு நம்ம அங்கேயே மரத்து நிலையில தேர் ஓடிட்டு இருக்கனால பக்கத்துல லைன் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால வீட்டுல வந்து கொஞ்சம் ஃபேனை போட்டு உட்காரலாம்னு பார்த்தா இங்க அதுக்கு மேல வேகுது. ஏன்னா இப்பதான் இன்னொரு தேர் வந்துட்டு இருக்கு, அது வந்து நிலைக்கு நின்னதுக்கு அப்புறம் தான் கரண்ட் விடுவாங்க. அது வரைக்கும் நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கணும். இவ்வளோதான் சாப்பிட மாட்டாங்கல்ல, டயட்டில் தானே இருக்க நீங்க. ஆமாங்க. அப்புறம் எதுக்கு அங்கே போடுற அன்னதானத்துக்குலாம் இவ்வளோ பறக்கிற? இவங்க எங்க போயிட்டு அந்த தட்டில் வாங்கிட்டோம், இவங்க எங்க சாம்பார் சாதம் நல்லா இருக்கு. உங்களுக்காக தாங்க, நான் சாப்பிடல, நானும் சாப்பாடு குறைச்சிட்டேன், நீயும் குறைச்சிட்ட. அது அவ்வளோ வாங்கி எது சாப்பிட போற? சாப்பிட முடியாட்டினாலும் அந்த மனசு இருக்கு பாருங்க, ஐயோ கட்டுப்படுத்தவே முடியலங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, மோர் மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன், நான் எதுவுமே வாங்கல. காலேந்து இன்னும் எதுவும் சாப்பிடல, நான் இனிமே தான் சாப்பிடணும். போய் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சைடில் ஒரு ஹேண்ட் பேக் மாட்டிருந்தா, பார்த்தீங்களா, நோட் பண்ணிங்களா? அந்த ஹேண்ட் பேக் என்ன டீசெண்டாக இருக்குதுன்னு நினச்சிங்களா? எங்கேயாவது நல்ல இடத்துல சாம்பார் சாதம், குழவ சாதம், பிரியாணி சாதம் போட்டால் வாங்கி ஒப்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துட்டு போயிருக்கான், சரிங்களா? அது உங்களை மனசில் வச்சு தான், சரி உங்களுக்குலாம் குஸ்கானா பிடிக்குமே வாங்கி தரலான்னு எடுத்துகிட்டு போனேன். அதுல இப்ப மோர் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே வாங்கல. ஏன்னா வெயிலுக்கு வேற எதுவுமே சாப்பிடவே பிடிக்காது. கதையை விடுற பாரு, நானும் சாப்பிடுறதே இல்ல. இல்லைங்க, இங்கே இந்த வண்டவாளம்லாம் இங்கே தண்டவாளத்தில் ஏறிடுச்சு, சரியா, மறைக்க முடியாது. அது இல்லாமல் பார்த்துக்குங்க, அங்கே போயிட்டு மெட்டியை வேற தொலைச்சிட்டான். இங்கே ரோட்லேருந்து அந்த ரோட்டில் வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கா, அது கிடைக்குமா? ஆமாங்க, கிடைக்கவே இல்லை. அதுக்குள்ளேயுமே கூட்டுறவங்களாம் கூட்டி கூட்டி அள்ளிக்கிட்டு கொட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் எடுத்துட்டாங்களா, இல்லை வேற யாரும் எடுத்துட்டாங்களா, இல்லை தேர் ஏறி நசுங்கிடுச்சாங்க? எடுக்க போனால் காலில் கொலுசு மெட்டி இதெல்லாம் கழட்டிட்டு சீலை எடுத்து சும்மா வரிஞ்சு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கணும். நடுவில் காலு பெசவுறது, காலு சுளுக்கு விழுவுறது இதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தயார் நிலை இருந்துக்கிட்டு தான் நீ அங்கே போகணும். நீ எதுவுமே இல்லாமல் நானும் போய் இழுக்கிறேன் போய் எழுத்துக்கிட்டு அப்புறம் ஏதாவது குத்துதே கிடையாதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியும். சரி ஓகே, மெட்டி தானே போச்சு, கோயிலுக்கு போயிட்டு ஏதாச்சும் காணா போட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நல்லது நமக்கு. போட்டா பாரு விட்டா. ஆமாம், அப்போ தான் நம்ம புதுசாக ஒன்று வாங்க முடியும், அதனால நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புதுசாக மெட்டி வாங்க போகிறோம், அந்த வீடியோ பார்க்கலாம். அப்படியே குத்துனேன். என்னது ஆளை பாரு, அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். பாய் பாய்.